தேசத்தின் மும்பை பட்டணத்தை மையமாக கொண்டு செயல்படும் நவி மும்பை பிரேயர் ஃபெலோஷிப் மற்றும் ஷாரோன் குளோபல் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ் சார்பாக உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கூடாதது ஒன்றுமில்லை என்ற இந்த நிகழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் அமையும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். இந்திய தேசத்திலும் வெளி தேசங்களிலும் உலக பிரகாரமான வேலையின் மிக உயர்ந்த பொறுப்புகளில் சிறப்புடன் செயல்பட்ட அன்பு சகோதரர் டாக்டர் ஆர் எஸ் ஏ வில்லியம்ஸ் அவர்கள் தேவனுடைய திட்டமும் தெளிவுமான அழைப்புக்கு கீழ்ப்படிந்து சமீப ஆண்டுகளில் தேவ ஊழியத்தை முழு நேரமாய் செய்து வருகிறார். இன்று அவர்கள் உங்களுக்கென்று வழங்கும் சிறப்பு செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். கிறிஸ்துவுக்கள் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு விசேஷித்த வசனத்தை வைத்து நாம் தியானிக்கப் போகிறோம். தயவுசெய்து என்னோடு புரட்டிக்கொள்ளுங்கள். ஏசாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40:5 இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், த குளோரி ஆஃப் த லார்ட் வில் பி ரிவீல்ட் அண்ட் ஆல் பீப்புள் வில் சீ இட் டுகெதர் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த உலக வாழ்க்கையிலே தேவன் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்ட விரும்புகிறார். த குளோரி ஆஃப் த லார்ட் வில் பி ரிவீல்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை நம்மில் வெளியரங்கமாகுமானால் இந்த உலக ஜனங்கள் யாவும் நம்மிலே தேவன் இருப்பதை காண முடியும், நம்மிலே தேவன் செயல்படுவதை பார்க்க முடியும், நம் மூலமாக அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை இந்த உலகம் கண்கூடாய் காண வேண்டும் என்றுதான் நம் தேவன் விரும்புகிறார். இந்த பகுதியை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். சங்கீதம் 104:1 என்ன சொல்லுகிறது? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறீர் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். ஒரு பெரிய ஒரு தேவன், மகிமை நிறைந்த தேவன் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்ட விரும்புகிறார். மாத்திரமல்ல, சங்கீதக்காரனாகிய தாவீது இன்னும் சொல்வதை கேளுங்கள். சங்கீதம் 102:15 ஏவனமாய் சொல்லுகிறது, கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவாராம். சியோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுகிற ஒரு அருமையான தேவன் நம் அருள்நாதர். பிரியமானவர்களே, இந்த மகிமையான காரியத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அருள்நாதர் விரும்புகிறார். நம் ஒவ்வொருவரிலும் இந்த மகிமை வெளியரங்கமாகும் அளவுக்கு இந்த ஆண்டிலே நாம் செயல்பட வேண்டும். முடியாது, நடக்காது என்ற காரியங்களை மாற்றி அமைத்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி உற்சாகத்தோடு உற்சாகத்தின் வார்த்தைகள், விடுதலையின் வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகளை நீங்களும் நானும் பேச வேண்டும் என்றுதான் அருள்நாதர் விரும்புகிறார். அன்று முதலாவது அற்புதத்தை தேவன் செய்த காரியத்தை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் 2:2 அதை குறித்து நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதிலே 11 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அன்று முதலாவது அற்புதத்தை அவர் நிறைவேற்றிய பொழுது கலிலேயா உள்ள கானா ஊரிலே தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவர் மீது விசுவாசம் வரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை முதலாவது அற்புதத்தில் தானே வெளிப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், அவர் நம்மை எப்படி படைத்தாராம். சங்கீதம் 8:5 நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த பகுதி மிக அழகாக சொல்லுகிறது, நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாயிருக்க ஆக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் என்று சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் தேவ தூதரிலும் சற்று சிறியவர்களாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உமக்காக உம்மாலே உருவாக்கப்பட்ட ஒரு சந்ததி. உம்மை போல தேவ தூதர்களும் சற்று சிறியவர்களாக எங்களை உருவாக்கியது மாத்திரமல்ல, ஒரு மகிமையுள்ள ஒரு பாத்திரமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றுதான் எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி என்று சொல்லி நன்றியறுதலான இருதயத்தோடு நாம் காணப்படுவோம். பிரியமானவர்களே, இன்னும் கூட ஆதியாகமம் 1:28 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நம்மை அவர் பலுகி பெருகும்படியாய் சொன்னது ஒரு புறம், பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னது ஒரு புறம், அதை கீழ்ப்படுத்துங்கள், சமுத்திரத்தின் மச்சங்களையும் பூமியில் நடமாடுகிற எல்லாவற்றையும் நீங்கள் ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள்
சுரங்கள் என்று சொல்கிறார். ஒரு ஆளுகிற ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான தேவன் பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்திலே அவர் மனிதனை வைத்த பொழுது அவனுக்கு மகத்துவத்தையும் மகிமையான வஸ்திரங்களையும் அவர் கொடுத்திருந்தார் என்பதாக வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனபடியினாலே மகிமையின் ராஜா ஏதேன் தோட்டத்திலே உலா வந்த பொழுது ஆதாமும் ஏவாளும் கூட சந்தோஷமாய் தேவனோடு உலாவினார்கள் என்பதாகத்தான் வேதம் சுட்டி காட்டுகிறது. அவருடைய மடியிலே அவர்கள் செல்ல பிள்ளையாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது மகிமை அவர்களை விட்டு நீங்கிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் கூட எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நீர் எதிர்பார்க்கிற அளவில் இந்த உலகத்திலே ஒரு ஜெய வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். ஒரு வெற்றியின் சரித்திரம் படைக்க, இந்த உலகத்தை தேவனுக்காக திசை திருப்ப, உலக ஜனங்களுக்கு தேவனுடைய வல்லமையை காண்பிக்க, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் அவர் பெரியவர் என்று சொல்லி அனைவருக்கு சுட்டி காட்ட தேவன் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகையினாலே இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் பாவம் செய்யாதபடி, பாவ வாழ்க்கையில் வீழ்ந்து அப்படியே அழிந்து மாண்டு போகாதபடி ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் மகிமையினாலும் கனத்தினாலும் என்னை முடிசூட்டும் என்று கேட்போம். இந்த உலக வாழ்க்கை பாவம் நிறைந்த வாழ்க்கை, பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை, எதுவும் எந்த நேரத்திலும் நடந்து விட முடியும் பிரியமானவர்களே. உலக வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லும் பொழுது நடந்து செல்கிற பாதையை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு வரை எவ்வளவோ காரியங்களை நாம் சந்திக்கிறோம். ஆனாலும் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஒரு சாட்சியாய் நிற்க வேண்டும், எழும்ப வேண்டும், பிரகாசிக்க வேண்டும், ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிறார், விரும்புகிறார். ஆகையினால் தான் இந்த பகுதி சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். எல்லோரும் பார்க்கும் அளவுக்கு அந்தரங்கமாக இருந்த அநேக மகிமைகள் இனி வெளியரங்கமாகும். வெளியே தெரியாமல் இருந்தது, இனி அது தெரிய வரும், அநேகர் அதை காண்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஆண்டிலே குறிப்பாக மாம்சமான யாவருடைய கண்களும் அதை ஏகமாய் காணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் நம்மை பார்ப்பார்கள், இவருடைய வாழ்க்கையில் தேவன் செயல்படுகிற விதம் இப்படியா இருக்கிறதே என்று சொல்லி. இந்த போராட்டம் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையிலே தெய்வீக பிரசன்னத்தோடு நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு தவளை ஆராய்ச்சியாளர் ஒருவர் இருந்தாராம். பாருங்கள், அவர் தவளை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த தவளைக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். ஜம்ப் என்று சொன்னால் அது துள்ளி குதிக்கும், அப்படியாக அந்த தவளைக்கு அவர் கற்றுக் கொடுத்திருந்தாராம். பாருங்கள், ஒரு அந்த ஆராய்ச்சி செய்து முடிவு பகுதிக்கு வந்த பொழுது அந்த தவளையின் ஒரு காலை வெட்டி விட்டு ஜம்ப் என்று சொன்னாராம். அது மறுபடியும் குதித்தது. இரண்டு மூன்று இன்னொரு காலையும் வெட்டி இரண்டு கால்கள் மூன்று கால்களோடு இருந்த அதை இரண்டு கால்களாக்கி மறுபடியும் ஜம்ப் என்று சொன்னார். அப்பொழுதும் அது துள்ளி குதித்தது. பாருங்கள், இன்னும் ஒரு காலையும் வெட்டி அதை ஒரு காலாக வெட்டி ஒரு கால் மாத்திரம் வைத்து வெட்டினார். அப்பொழுதும் சொன்னார் ஜம்ப் என்று சொன்ன பொழுது அது குதித்தது. முடிவாக அவர் என்ன செய்தாராம், அந்த காலை கடைசியாக இருந்த அந்த நான்காவது காலையும் கூட வெட்டிவிட்டு ஜம்ப் என்று சொன்னார். பாருங்கள், அசையாமல் கிடந்தது. உடனே இந்த ஆராய்ச்சியாளர்கள் தன்னுடைய ஆராய்ச்சி ரிப்போர்ட்டை, அதாவது அந்த ஆராய்ச்சியின் முடிவை இவனமாய் எழுதினாராம். நான்கு கால்களையும் வெட்டிவிட்டால் தவளைக்கு காதுகள் கேட்காது என்று சொன்னாராம். உண்மை அதுவல்ல பிரியமானவர்களே. ஆனாலும் பாருங்கள், அவர் சொன்ன காரியம் எப்படியாக இருந்தது, தவறான ஒரு அறிக்கை. பெரிய ஆராய்ச்சியாளர்களைப் போல கிறிஸ்தவர்களை குறித்து அநேக ஆராய்ச்சிகள் நடக்கலாம். கிறிஸ்தவர்களால் இதை சாதிக்க முடியாது, அதை சாதிக்க முடியாது என்று சொல்லி, இயேசுவை வழிபடுகிற ஜனம் எதையும் சாதிக்க முடியும். சாதனை வீரர்களாக, சரித்திர நாயகர்களாக உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பட்டணம், இந்த உலகம், இந்த தேசம் தேவனை அறிய வேண்டும். ஆண்டவரே, எங்கள் மூலமாக உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று சொன்னீரே. இந்த வசனம் அதைத்தானே குறித்து சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளியரங்கமாகட்டும், மாம்சமான யாவரும் அதை பார்க்கட்டும். ஆண்டவரே, இதுவரை எங்களை குறித்து சாதாரணமாய் நினைத்த ஜனங்கள், அற்பமாய் நினைத்த ஜனங்கள் இனி உம்முடைய வல்லமை எங்களில் வெளிப்படுவதை பார்க்கட்டும், நாங்கள் செழித்திருக்கட்டும் என்று சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். ஒரு போராட்டம் நிறைந்த உலக வாழ்க்கையிலே நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய தெய்வீக பிரசன்னத்தில், தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், ஒரு சரித்திர புருஷர்களாக நிச்சயமாய் மாற முடியும், சரித்திரம் படைக்க முடியும். அநேகர் சோர்ந்து போகிறார்கள், என்னால் முடியாது என்று சொல்கிறார்கள், நடக்காது என்று சொல்கிறார்கள். முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது மூடத்தனம் என்று ஒரு கவிஞன் சொன்னான். இந்த நாளில் கூட நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே என்னால் முடியும்,
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி தைரியத்தோடு நாம் சொல்ல வேண்டும். மாத்திரமல்ல, இடைவிடாமல் அவருடைய மகிமையின் பிரசனம் நம்மை மூடிக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லாமை இந்த காரியங்களை குறித்து நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அநேக ஜனங்கள். நாம் சொல்ல வேண்டும், எல்லாம் எனக்கு இருக்கிறது, என் தேவன் எனக்குள் இருக்கும் பொழுது எல்லாம் எனக்கு இருக்கிறது. இந்த நாளில் கூட ஆண்டவரே, என்னை நீர் பலப்படுத்த வல்லவர், அதைத்தானே உங்களோடு நான் சொன்னேன். பிலிப்பியர் 4:13 அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தைரியத்தோடு நாம் சொல்லுவோம், தைரியத்தோடு சொல்லுவோம், நிச்சயமாக தேவன் நம்மை உயர்த்தி கனப்படுத்துவார். யோபுவின் விசுவாச வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். யோபு 29:19 20 நீங்கள் சேர்த்து கவனித்து பார்ப்பீர்கள். ஆனால் அங்கு பக்தன் யோபு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் ராம் முழுவதும் பனி தங்கியிருந்தது, என் மகிமை என்னில் செழித்தோங்கியது, என் வில் புது பலன் கொண்டது என்று சொல்கிறார். இதன் மூலமாக யோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆவிக்குரிய பாடம் என்ன என்று பாருங்கள். நான் செழித்தோங்குவேன், நான் பாடுவேன். இந்த விசுவாச வார்த்தைகளை நீங்களும் நானும் பேச வேண்டும் என்றுதான் அருள்நாதர் விரும்புகிறார். நான் செழித்தோங்குவேன், நான் பாடுவேன், நான் புது பலன் கொண்டு நெருக்கங்கள், அங்கலாய்ப்புகள், போராட்டங்கள், இழப்புகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் மாறுவதை நான் காண்பேன் என்று சொல்ல வேண்டும் என்று அருள்நாதர் விரும்புகிறார். இந்த விசுவாச வார்த்தைகள் யோபுவுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது. பிரியமானவர்களே, யோபுவை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். யோபு 1:8 நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபு 2:3 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ என்று ஒரு கேள்வியை கேட்டதோடு மாத்திரமல்ல, அவனை குறித்து ஒரு நல்ல சர்டிபிகேட், நல்ல ஒரு அறிக்கை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்கிறார், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகிறவருமான மனுஷனாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒருவனும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு உத்தமன், அவன் சன்மார்க்கன் என்று தேவனே சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த மகிமையின் தேவனே, உம்மை நான் பிரியப்படுத்த விரும்புகிறேன், உம்மை நான் உயர்த்தி காண்பிக்க விரும்புகிறேன், உம்மில் இருக்கிற சிறப்பான அம்சங்கள் என்னிலே விளங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய நல்ல சுபாவங்கள் என்னில் காணப்படட்டும் ராஜா, என்னிலே ஆண்டவரே உம்முடைய அன்பு வெளிப்படட்டும், என்னில் காணப்படுகிற நல்ல சுபாவங்களை இந்த உலகம் பார்த்து நீர் எனக்குள் மகிமையாய் தங்கியிருப்பதை கண்டு உம்மை துதிக்கட்டும் ஆண்டவரே, அவர்களும் உம்மை போல் மாற நாங்கள் சாட்சியே இருக்கட்டும் ராஜா, உதவி செய்யும் என்று கேட்போம். நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்வார். முடிவாக பிலிப்பியர் 4:19 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். குறைவோடு இருக்கிறோமா, அதை நிச்சயமாக தேவன் நிறைவாக்குவார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எப்படி நிறைவாக்குவார், தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படி அவர் நிறைவாக்குவாராம். பாருங்கள், எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாகும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற, நீங்களும் நானும் விசுவாசத்தோடு நம்புகிற, அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி உயர்த்தி காண்பிக்கிற அந்த அருள்நாதர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். சில வேளையிலே இதுவரை நான் குறைவோடு இருந்தேன், என்னால் முடியுமா, என்னால் நடக்குமா, என்னால் சாதிக்க முடியுமா, இதுவரை நான் இப்படிப்பட்டுதானே இருந்தேன், என்னுடைய படிப்பு இவ்வளவு தானே, என்னுடைய குடும்ப வாழ்க்கை இப்படிப்பட்டது தானே, என்னுடைய சமுதாயம் இப்படிப்பட்டது தானே, இந்த இடத்தில் தானே நான் வாழ்கிறேன், என் வேலை இப்படிப்பட்டது, இப்படியாக பல காரியங்களை குறித்து நாம் கலங்கிக் கொண்டிருக்கலாம். அவர் இந்த நாளிலே தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படி எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குவார். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை நோக்கி கடந்து வரட்டும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நீங்களும் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரோபிதாவே, மகிழ்ச்சியான இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் அருமை பிள்ளைகளோடு நீர் பேசியிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்னீர் அல்லவா. உம்முடைய ஆவியானவர் இந்த நாளிலே பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். உலகத்தின் எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த பகுதியில் இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டிற்குள் உம்முடைய அன்பின் பிரசனம் கடந்து செல்லட்டும். பிள்ளைகளுடைய பொற்கரம் தொட்டு கண்ணீரை துடைக்கட்டும். அவர்கள் மீது உம்முடைய ரத்தம் பூசப்படட்டும். வியாதிகள் மாறட்டும், பண கஷ்டங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், ஆண்டவரே தாமதங்கள் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காணப்பண்ணுகிறவர், எங்கள் மத்தியிலே இறங்கி வந்ததற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் இந்த விலாசத்தை குறித்து கொள்ளுங்கள்.
நீங்கள் எங்களோடு போனிலோ அல்லது இமெயில் மூலமாகவோ தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.